हेलो फ्रेंड्स इनके नम्बर माड़ी तोटे और अरवड़ वीडियो पाकपो इतना वीडियो वो नम्बर माड़ी तोट एपी अमकी पार्ट वन को पार्ट टू पड़ी केटरें ना अत वीडियो वो पार्ट टू पड़े इनकी वो नम्बर अरवड़ वीडियो पाकल इतना वीडियो कमेंट पाती नवर केटरें अरवड़ वीडियो एपड़वी केटरें नम्बर आड़ पटा स्टार्ट पड़ो नाक इन कुछ नाटल आगे इतना वो कमिया इनकी काय अरवपनपर पाती कीर पलमू अरवपनपर इनकी सूपरान पलम अरवपनपांग पाकल मोदी कतरीका स्टार्ट पड़ा कतरीका चेड़ी ना अप्डेट काम से अच्छी इत ना पूछी ताकल अब इतर्चा पाती रे वह पूछी व्रटी तेली विटर பூச்சிகள் வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடுச்சு ஆனா அந்த இலைகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையா தான் இருக்கு அந்த பூச்சிகள் வந்து அரிச்சிருச்சு இல்லங்களா அது மட்டும் வெள்ளையா இருக்கு மத்தபடி இப்ப வளர்ற இலைகள் எல்லாம் இனிமே நல்லா இருக்கும் கத்திரிக்காய் செடியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பூச்சி தாக்குதல் வரும் நம்ம பூச்சி தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பூச்சி விரட்டி தெளிச்சிறது நல்லது அதிகமாக விட்டுட்டோம்னா தொடர்ச்சியா வந்து நம்ம ரெண்டு மூணு நாள் பூச்சி விரட்டி தெளிச்சாதான் அதை கட்டுப்படுத்த முடியும் நம்மளோட பூச்சி விரட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கூடவே கற்றாழை வெச்சியும் அரைச்சி ஸ்ப்ரே பண்ணுங்க கற்றாழையோட வாசனைக்கு அஸ்வினி பூச்சி தாக்குதெல்லாம் ரொம்ப சூப்பரா கட்டுப்படுங்க முயற்சி செஞ்சு பாருங்க நல்ல பலன் இருக்கும் நாங்க வந்து அதுதான் யூஸ் பண்றது அதிகமா அடுத்ததா பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் ஒன்னு இருக்கு அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் வந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு நிறைய முருங்கைக்காய் காய்ச்சது என்ன உரம் கொடுத்தீங்கன்னு சொல்லி கூட கேட்டிருந்தீங்க நான் வந்து வீடியோ போறேன் நான் என்ன பண்ணனே அப்படிங்கறத வீடியோவா நான் கொடுக்கறேன் கூடிய சீக்கிரம் அடுத்து பாத்தீங்கன்னா கோவக்காய் வந்து அறுவடை பண்ணிக்கலாம் கோவக்காய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப இல்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இப்போதான் புதுசா வந்து தளர்கள் நிறைய வர ஆரம்பிக்குது கோவக்காயில பாத்தீங்கன்னா அந்த புதிய தளர்கள் வரும்போது அந்த ஒவ்வொரு இலைக்கும் இடையில பூ வச்சி காயா வரும் இன்னைக்கு வந்து கோவக்காய் கம்மியா தான் இருக்கு மேல வந்து அங்கோன அங்கோனா இருக்கு எல்லாத்தையும் பறிச்சிட்டு கடைசியா காட்றேன் அடுத்ததா வந்து வெண்டை அறுவடை பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா நாட்டு வெண்டை நேத்தி கூட பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ரெண்டு வெண்டையும் சிகப்பு வெண்டையில ஒரு ரெண்டு வெண்டைக்காயும் அறுவடை பண்ணேன் இதுல ஒரு நாலு செடியும் சிகப்பு வெண்டையில ஒரு நாலஞ்சு செடியும் இருக்கு இப்ப புதுசா போட்டதெல்லாம் காய்கள் கொடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி வந்து அறுவடை பண்ணிக்கலாம் அப்டேட்ல காமிச்சப்பக்கூட பாத்தீங்கன்னா முள்ளங்கி கொஞ்சம் இலைகள் வந்து மஞ்சளா இருந்தது இல்லங்களா இப்ப பாருங்க நல்ல பசபசன்னு வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கும் இது ஒன்னு தான் காரணம் அப்படினு சொல்ல முடியாது அந்த இலைகள் வந்து மஞ்சளா இருக்கிறதுக்கு அதிகப்படியான வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா அந்த இலைகள் மஞ்சளாகும் அப்புறம் நைட்ரஜன் சத்து கம்மினால இலைகள் மஞ்சளாகும் அடுத்து வந்து அந்த மண் ஈரப்பதமாவே ரொம்ப சொதசொதன்னு ஈரமாவே இருந்துட்டு இருந்தா கூட இலைகள் மஞ்சள் ஆகும் அப்புறம் அதிகப்படியான நம்ம எரு வந்து கலந்தோம்னா அதனாலே மஞ்சள் ஆகும் அதுல எதுன்னு நம்ம தான் பார்த்து சரி செய்யணும் இன்னைக்கு வந்து மூணே மூணு முள்ளங்கி மட்டும் அறுவடை பண்ணிருக்கேன் அடுத்ததா வந்து கொத்தமல்லியை வந்து அறுவடை பண்ணிக்கலாம் எவ்வளவு சூப்பரா பசபசன்னு இருக்கு பாருங்க கொத்தமல்லி இந்த பேக்ல இருக்க எல்லா கொத்தமல்லி செடியுமே வந்து அறுவடை பண்ண போறேன் ஏனா செடி வந்து முத்திடுச்சு கொஞ்சம் பூ வைக்க ஆரம்பிக்க போது ஒன்னு ரெண்டுல பூ வச்சிடுச்சு எல்லாத்தையும் பறிச்சு இன்னைக்கு துவையல் அரைக்க போறேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் துவையல் அரைச்சா நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ல அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பீங்க எனக்கு கொத்தமல்லி முளைக்கவே மாட்டேங்குது வளர மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பீங்க கொத்தமல்லியை வந்து ரெண்டா உடைச்சி தூவி விடுங்க நல்லாவே முளைச்சி வந்துடும் நான் வந்து கொத்தமல்லி வளர்ப்பு வீடியோ கூட கொடுத்துருக்கேன் சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கும் தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க வெஜிடபிள் க்ரோவிங் டிப்ஸ்ன்னு இருக்கும் அதுல இருக்கும் போய் பார்த்துக்குங்க
அவ்வளோதான், கொத்தமல்லியும் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பழம் வந்து அறுவடை பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ட்ராகன் ஃப்ரூட் ரெண்டு வந்து அறுவடை பண்ண போகிறோம். ஏற்கனவே இந்த ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து அறுவடை பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து ரெண்டு அறுவடை பண்ண போகிறோம். ட்ராகன் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரகம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் உள்ளே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும். நம்ம வச்சுருக்கிறது வந்து சிகப்பு, நல்லா உள்ள பார்த்தீங்கன்னா சக்கச்சவீர்னு இருக்குங்க. ஒன்றை வந்து அறுவடை பண்ணியாச்சு, இன்னொன்று அதையும் அறுவடை பண்ணிக்குவோம். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு பழம் பார்த்தீங்கன்னா நமக்கு பூ வச்சு காயாக மாதிரி பழமாக வந்து மாறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து 1.5 மாதத்துக்குள்ளேயே வந்து நமக்கு பழம் கிடச்சிருதுங்க பூ வச்சதுக்கப்புறம். ஆனால் மற்ற பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பழம் வந்து 3 மாதம் ஆகுது, ஒரு சில பழம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் கூட ஆகுது. ஆனால் இது வந்து நமக்கு குயிக்காகவே பழம் கிடச்சிருது, அதனால் கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. இன்னொரு பிளான்ட்டு கூட வச்சு வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆர்வம் அதிகமாக இருக்குது. நாங்கள் கூட இன்னொன்று வைக்கணுன்ட்டு தான் இருக்கோம். பழத்தை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ரெண்டு பறிச்சுக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுறதுக்கு முன்னாடி கூட நாங்கள் வந்து தேவைப்படுறப்பெல்லாம் பறிச்சுக்குவோம். நல்லா புளிப்பாக தான் இருக்கும், இப்போ தான் நிறம் மாறுற ஸ்டேஜில் இருக்குது. அவ்வளவுதான், இன்றைக்கி காய்கள் எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி காய்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது. என்னென்ன காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துடுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு முருங்கைக்காய். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, எவ்வளோ ஒரு கலராக இருக்குது பாருங்கள், பச்சை பசேர்னு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் 2 அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்து கத்திரிக்காய். அடுத்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து முள்ளங்கி அறுவடை பண்ணியிருக்கோம். முள்ளங்கி கீரையை கூட நம்ம பொரியல் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ட்ராகன் ஃப்ரூட் 2 அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்து லெமன் 2 அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த காய்கள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ட்ராகன் ஃப்ரூட் பழத்தை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது. நம்ம கடையில் வாங்கிறது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் நல்லாவே. அதெல்லாம் வந்து தரையில் வச்சு வளர்க்குறாங்க இல்லைங்களா, அதனால் நல்லா பெருசாக இருக்கும். நம்ம வந்து மாடியில் ஒரு சின்ன பாட்டில் வச்சு வளர்க்கும்போது கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். அதுவும் வந்து நாங்கள் ஒரு சின்ன பாட்டில் வச்சுட்டோம், 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெருசில் வச்சுருந்தா நல்லா பெருசாக வரும். பழத்தை வந்து அப்படியே ரெண்டாக கட் பண்ணி காமிக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் பசங்களுக்கு வந்து தோலை உரித்து உருண்டையாக எடுத்து காமிங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. போன டைம் பழம் பறித்தப்போ வந்து பசங்க வந்து ஊரில் இருந்தாங்க, இந்த தடவை வந்து ரெண்டு பழம் பழத்திற்கு பசங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக நின்றுக்கிட்டே இருக்காங்க நான் கட் பண்ணுறப்ப. உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஒரு டார்க் கலராக இருக்குது. இந்த பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்கெல்லாம் ரொம்ப சிவப்பாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஏன் நாக்கப்பாரு ஓ நாக்கப்பாருன்னு காமிச்சிக்கிட்டோம். எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இந்த பழத்தில் உள்ள விதை இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு கருப்பாக, அதை எடுத்து போட்டால் கூட செடி வந்து வளரும். நீங்கள் பழம் கிடச்சிதுன்னா அந்த விதையை எடுத்து போட்டு கூட நீங்கள் வளர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.